அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த சுத்த சன்மார்க்க நெறியினை விளக்கும் விதமாக அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்தில் பல்வேறு நூல்களை ஆக்கி தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் மெய் என்ற ஒரு நூலினை வெளியிட்டுள்ளார்கள். அந்த நூலின் முதல் அத்தியாயம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது ஒலிவடிவிலே. இன்றைய நாளிலே அதன் இரண்டாவது அத்தியாயம் அக விளக்கம் தற்போது ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. நூலின் பெயர் மெய். தலைப்பு அதாவது இரண்டாவது அத்தியாயம் அக விளக்கம். எதற்கும் புறம் அகம் என்ற இருநிலை இருப்பது யாவருக்கும் தெரிந்ததே. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல இந்த அகமும் புறமும் ஒவ்வொன்றுக்கும் உண்டு. புறமில்லாமல் அகமோ அகமில்லாமல் புறமோ இருக்க முடியாது. புறத்தையும் அகத்தையும் எது பிரித்து கொண்டு அல்லது இணைத்து கொண்டுள்ளது? இந்த வினாவிற்கு எளிதில் விடை கண்டு கொள்ள முடியாது. எனினும் புறநிலை தோற்றமே அகநிலையை மறைத்துக் கொண்டிருப்பதாய் விளங்குகின்றதால் புறமே அகத்தை பிரிக்கின்றதாகவும் அகத்தின் ஆற்றலே புறத்தை தரித்து கொண்டிருத்தலின் அதுவே இரண்டினையும் இணைக்கும் ஒன்றாக இருப்பதெனவும் கொள்ளலாம். பொறிவுல காட்சியாலும் புறக்கருவிகளின் துணையாலும் பொருளாயத அறிவியலால் காண்கின்றவையெல்லாம் புறநிலை விளக்கம் என்றே அறிய வேண்டும். இவர்களின் அறிவியல் தரும் அக விளக்கம் பரிசோதனை களத்திலிருந்து பெறப்படுவதாம். உலோக அலோக பொருள்களையும் அவற்றின் மூலக்கூறுகளையும் தனிமங்களையும் பிரித்து நுணுகி ஆகின்றபோது அணுவியல் உண்மையையும் அவற்றின் செயல் மாற்ற தோற்ற விளக்கங்களும் அறியப்படுகின்றன. இதுபோல் அணு ஜீவன் முதல் ஆவியின் மனிதன் வரை உள்ளவைகளை ஆய்ந்து உயிரியல் விளக்கங்களையும் அறிந்து கொள்ளுகின்றனர். இவர்களின் அகவிளக்கம் எல்லாம் புறத்திலிருந்து கண்டனவேயாம். ஆனால் சாதாரண புலனறிவுக்கு தோற்றாத உண்மைகள் பல இவ் அறிவியல் கலைஞர்கள் கண்டு கண்டு வெளிப்படுத்தும் போது பொதுமக்கள் வியந்து பாராட்டுகின்றனர். இந்த ஆராய்ச்சியின் பயனாகவும் இயந்திர பொறியியல் துணை கொண்டும் மக்கள் வாழ்வில் பல நலம் காண இவ் அறிவியலால் பெரிதும் முயல்கின்றனர். இவர்களுடைய அறிவியல் துறை பௌதிகம், இரசாயனம், மருத்துவம், பொறியியல், அணுவியல், மின்காந்தவியல், உயிரியல், வான்வெளியியல் முதலியனவாக விரிந்து வளர்ந்து கொண்டே போகின்றது. இவ்வறிவின் எல்லை ஆதியும் அந்தமும் இல்லாத ஒன்றாய் இருக்கின்றது. மனிதன் இடைநின்றுதான் ஓரளவுக்கு முன்னும் பின்னும் நோக்கி ஆய்ந்து கண்டவற்றை தன் அறிவியலுக்கு பொருத்தமானதாக தோற்றியவற்றை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றான். இவனுக்கு முன் கடந்துள்ள பிரபஞ்ச நிலையை பற்றியும் முடிவு அறியக்கூடாத வருங்கால நிலையை குறித்தும் உண்மை உள்ளவாறு விளங்குகின்றதில்லை. இவ்வளவும் புறநிலை விளக்கத்தையே பற்றியதாம். இனி அகநிலை விளக்கம் என்பது யாதென முதலில் தெளிவு செய்து கொள்ளுவாம். இங்கு குறிக்கப்படுகின்ற அகம் பொருளியல் உலகிற்கானும் ஒன்றே, உள்நிலை அல்லவாம். மனிதனின் உடல் உயிர் இரண்டில் உடலே புறத்ததாகவும் உயிரே அகத்ததாகவும் உள்ளதால் இந்த உயிரை பற்றியும் இதற்கு ஆதாரமான ஒப்பற்ற ஓர் தோன்றா துணை சக்தி பற்றியும் சத்விசார தயா ஒழுக்க வாழ்வினின்று கண்டுகொள்ளப்படுவதுதான் அகப்பொருள் விளக்கமாக குறிக்கப்படுவதாம். இவ்விசார நிலையில் நிற்கின்றவன் தனக்கு அகத்துள்ளது கடவுளான்மாவாகவும் புறத்துள்ளது தேகாதி பிரபஞ்சமாகவும் உணர்கின்றான். இடை நிற்கும் இவன் நிலை அறிவு வண்ணமாய் அறிவுருவாய் இருக்கின்றதாம். இவன் உடல்நிலை வாழ்வில் பொருந்தி கழித்திருக்கும் வரை தன்னை தேக வடிவினனாகக் கொண்டுள்ளான். இவன் ஆன்ம நிலை பற்றி நின்று உடலுக்கு அப்பாலாயிருப்பதாய் உணரும்போது தன்னை கடவுளான்ம வடிவினனாக கருதுகின்றான். எனவே இவனுடைய இயல்பு சார்ந்ததன் வண்ணம் ஆவதாம். அகவிளக்கம் காண வேண்டி புறநிலையை விட்டு உட்சார்ந்து நின்றவன் தவயோக காட்சி முடிவில் கண்ட பொருளே உள்விளங்கும் கடவுளான்ம சுரூபமாகும். இந்த ஆன்மாவே அகம் என முன்னோர் கண்ட முடிவாம். எனவே அகவிளக்கம் என்பது ஆன்ம விளக்கமேயாம். முன் பொருள் விளக்கம் தர முனைந்த போதும்
ஆன்மாவை பற்றித்தான் குறிக்க நேர்ந்தது. ஆனால் அங்கு பொதுவாக ஆன்ம புறநிலை குறித்தும் அகநிலை குறித்தும் சிறிது மொழியப்பட்டது. அதன் சற்றே விரிவான விளக்கம் எங்கு காணலாம்? ஏனெனில் மெய்ப்பொருளாகிய கடவுளும் அகமாகிய ஆன்மாவும் அகமும் புறமுமாகவே அனாதிகாலமாக பொருந்தியுள்ளதாலும், கடவுளே தன் அருளால் நித்திய ஆன்ம வடிவில் இருந்து கொண்டு தன் உண்மையை வெளிப்படுத்தவென்றே அக புற இயல் யாவுமாய் விரிந்து விளங்கிக் கொண்டும் விளக்கிக் கொண்டும் உள்ளார். ஆதலின் மெய்ப்பொருளை அறிவதற்கும் அறிந்து அடைவதற்கும் இந்த அகவிளக்கம் அடுத்து கொடுக்கப்படுகின்றது. அகத்தின் அகமும் புறமும் தான் ஓர் ஆன்மாவின் அகமும் புறமுமாக கூறப்படுவது. ஆன்மாவின் அகத்தே எல்லாம் வல்ல கடவுள் பெருந்தயா சக்தி நிலைத்திருந்து கொண்டு தன் விளக்கத்தை நிறை ஒளி உலகில் பரப்பி பிரபஞ்ச காரியத்தை சதா நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றது. கடவுளான்மாவை சூழ்ந்த ஒளி நிலைதானே பூத அணுவாய் மூலகங்களாய் தனிமங்களாய் விளங்கியும் அணுவக ஆற்றல்களாய் உயிரியலாய் விளைந்தும் உணர்வு விளக்கம் கொண்டும் அறிவு நிலை அடைந்துள்ளதாம். இவைகளை ஆன்ம நிலையினின்று நோக்கும்போது ஆன்மா அகமாகவும் உயிர் ஆற்றல் அகப்புறமாகவும் மனோகரண அறிவு விளக்கம் புறநிலையாகவும் தேக இந்திரிய பொருநிலை புறப்புறமாகவும் விளங்க காண்கின்றோம். இந்த அகமுதல் நான்கும் ஓர் ஆன்மாவிற்கு புறநிலையே என அறிதல் வேண்டும். ஏனெனில் இந்த ஆன்மாவுக்கு அகநிலையில் மன்னியுள்ளது மெய்ப்பொருளாம் கடவுள். ஆக கடவுள் நம் ஆன்மாவாம் அகத்திற்கு அகமாக கூறப்படுகின்றது. மீண்டும் இவைகளை ஆன்ம நிலையினின்று நோக்கும்போது ஆன்மா அகமாகவும் உயிர் ஆற்றல் அகப்புறமாகவும் மனோகரண அறிவு விளக்கம் புறநிலையாகவும் தேக இந்திரிய பொறிநிலை புறப்புறமாகவும் விளங்க காண்கின்றோம். இந்த அகமுதல் நான்கும் ஓர் ஆன்மாவிற்கு புறநிலையே என அறிதல் வேண்டும். ஏனெனில் இந்த ஆன்மாவுக்கு அகநிலையில் மன்னியுள்ளது மெய்ப்பொருளாம் கடவுள். ஆக கடவுள் நம் ஆன்மாவாம் அகத்திற்கு அகமாக கூறப்படுகின்றது. தோற்றக்கேடுடைய தேகம் நாம் அல்ல, நித்திய ஆன்ம வடிவினே நான் என்று இம்மனித பிறப்புருவில் இருந்து கொண்டுதான் கண்டு விண்டனர் வேதாந்த சித்தாந்த வித்தக மெய்ஞானியர். அப்படி கடவுளான்ம வடிவினன் தான் எனக் கண்டுகொண்டதோடு அக்காட்சி இன்பத்தில் திளைத்து மெய்மறந்து நின்றுவிட்டனர் அன்று. அப்படியிருந்து கடவுள் அருளின் இயல் மறந்து செயல் மறந்து உயிருடம்பு ஒழிய ஒழிந்தனர் அவர்கள். அவர்களது ஆன்ம கடவுள் அனுபவம் அந்த அளவுக்குத்தான் அன்று விளக்கினது. அகவிளக்கம் தந்த முடிவு நிலை அதுவாக இருந்தது. அது கடவுளின் இயல் உண்மை கொண்டதே. அதாவது கடவுளின் இயற்கை உண்மை வடிவம் ஆன்ம வண்ணமாய் எக்காலும் இருப்பது மெய்யே. ஆனாலும் அவ் ஆண்டவர் அவ்வகவடிவினின்று அருள் ஐந்தொழிச் செயலை இடையராது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். தேக நிலையில் இருந்து கொண்டு அகநோக்கிய மனிதன் தான் வேறாகவும் தன் உள்ளிருந்து ஆள்கின்ற ஆண்டவர் வேறாகவும் இருப்பதாய் கருதி தான் அவ்வகநிலையில் கலந்து நிற்க விரும்பி புறநிலை தேகத்தை துறக்க துணிகின்றான். முடிவில் தேகம் பிரிந்தபோது ஆன்ம பாவனையோடு அதுவாகி மறைந்துவிட்டவன் ஆகின்றான். அவன் பெற்ற ஆன்மானுபவ நிலை அப்படியே உள்ளொடங்கி மகா உள் ஒடுங்கி மகா சுழித்தி நிலை போல் மறைந்து விடுகின்றதாம். அப்படி மறைந்து போன ஆன்மா மறுபடியும் வேறொரு மனித வடிவம் எடுத்து பிறந்து பக்குவமுறும் காலையில் இயல்பாகவே மேற்படி ஆன்மையான அகவிளக்கம் வெளியாகின்றதாம். இப்படி கிடைக்கப்பெறும் விளக்கம் ஓதாது உணரும் உண்மை விளக்கமாகும். அப்படி ஒரு தேகம் எடுக்கப்படாவிட்டால் அந்த பக்குவ ஆன்மா யாதொரு விளைவுமின்றி முடங்கி கிடக்கின்றதாக அல்லது ஸ்தம்பித்து நிற்பதாக அறியப்படுகின்றதாம். முன்பு எந்த ஆன்மா கடவுள் இயல் வடிவாய் இருந்ததோ அதே ஆன்மாதான் பக்குவ ஞானவசத்தால் இப்பொழுது தன்னை அறிந்து தன்மயமாய் நின்று கடவுளோடு அத்துவிதமானதாக கருதி கொள்ளுகின்றதாம்.
இவ்வளவும் மனோகற்பனையே. ஏனென்றால் தேகம் பிரிந்த ஒரு நிலையில் ஆன்மா விளக்கம் மறைந்து அதன் இருப்பே அறியக்கூடாததாய் போய்விடுகின்றது. இதனால் அவ்வான்மா மனித வடிவம் வருவதற்கு முன் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட நிலையிலேயே அம்மானிட தேகம் கழன்ற பின்னரும் தன் இயல்வண்ணமாய் நிலவுகின்றதாம். இந்த ஆன்ம நிலை சித்திப்பேறு மனிதனை ஆன்ம இயல் வண்ணமாய் மாற்றி நிலைத்து விளங்கிக் கொண்டு வாழச் செய்யவில்லையாம். சச்சிதானந்த பரமான்மபதியை தன் அகமுடையானாகக் கண்டிருந்த ஓர் ஆன்மா அப்பதியோடு இரண்டர கலந்து ஒடுங்கிக் கிடக்க நேர்ந்தது. பிறவா பெருநிலையாக பேசப்பட்டது. அதுவே முடிவு நிலையாகவும் கொள்ளப்பட்டிருந்தது. இன்றோ நம் பதி அருட்பெரும் ஜோதியாய் வெளிப்பட்டு அவரோடு கலவாது இயல்வாய் ஒன்றாய் விளங்கும் நம்மையும் தன்வண்ணமாய் வாழ்விக்கின்றதாம். இவ் அகவிளக்கம் அருட்பெரும் கடவுள் வண்ணமாய் உள்ளதாகும். அகப்பொருள் கடவுள் பொருளேயாம், அகப்பொருள் கடவுள் பொருளேயாம். ஆகையால் அகவிளக்கம் என்பதும் கடவுள் விளக்கம் என்பது ஒன்றே என அறிய வேண்டும். அருட்பெரும் கடவுளுக்கு ஆன்ம சிற்றணு வடிவம் இயற்கையில் உள்ளதே. ஆனால் மனிதன் அவ்வான்ம வடிவினனாய் அறிந்து கொள்ளப்பட்ட போதும் நிறை அருள் விளக்கம் கொண்டு வாழப்பெறாமையால் அவ்வான்ம சிற்றணுமயமாய் அருகிக் கிடக்கவே நேர்ந்திருந்தது இதுவரை. இப்போதுதான் அருள் உண்மை வெளியாகியுள்ள காரணத்தால் மனிதன் தேக நிலையிலிருந்து உட்சென்று ஒடுங்கி மறைவதை விட்டு அந்த கடவுள் சிற்றணு வடிவே தன் இயல் உண்மை வடிவாக உணர்ந்து அதினின்று தயா அனுபவம் பெருகப் பெருக வாழ்வதே கடவுள் நிலை சார்ந்த வாழ்வாகக் கொள்ளப்படுகின்றதாம். ஆகவே இப்பொழுது அகம் புறம் என்ற இரு நிலைகளும் ஆன்மாவின் கண்ணின்றே ஆய்ந்து கொள்ள வேண்டியுள்ளதாம். இதுகாரும் மனிதனுக்கு உடல் புறமாகவும் ஆன்மா அகமாகவும் விளங்கினது. அந்த அகமாகிய ஆன்மாவே கடவுள் வண்ணமாகவும் அதற்கு அகம் என ஒன்று தனியாக கொள்ளப்படாது என கருதப்பட்டது. இது எதுபோல் என்றால் விஞ்ஞான அறிவியல் உலகில் இதுவரை அணுநிலையே முடிவாகவும் அவ்வணுவை சிதைத்து காணவும் பயன்பெறவும் முடியாதென கருதப்பட்டது போய் இன்று அணுவை பிளந்து உள்ளிருக்கும் பேராற்றலையும் பேரியல்வையும் கண்டுகொண்டுள்ளதைப் போல ஆன்மாவின் அகத்தே அருட்பெரும் கடவுள் சக்தியை திருவருளாலே கண்டு அடையப்பெற உள்ளதுமாம். உண்மையில் மனிதன் இக்கடவுளான்ம வடிவினனாகத்தான் அனாதிகாலமாக இயற்கையிலே இயல்பாகவே இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை உணர்கின்றோம். இந்த ஆன்ம அகத்தில் இருக்கின்ற கடவுள் அருட்பெரும் சக்தியே தன் உண்மையை இம்மனித பிறவியின் முடிந்த பயனாய் வெளிப்படுத்தி ஆனந்த வாழ்வை கூட்டி வைக்கச் செய்த உபாயமே ஆன்மாவுக்கு இதுவரை ஏற்பட்ட அவத்தைச் சூழல் எல்லாம் ஆகும். ஆன்ம அணுவுக்கு வருவித்து கொடுத்து வாழ்வித்து வாழ்வித்து மேநிலைக்கு ஏற்றப்பட்ட அருள் நியதிமுறை பிறப்புகளின் விதிச்சட்டமாக கூறப்படுவதாம். இந்த விதிமுறை பற்றியும் பிறவி தொடர்பு குறித்தும் உண்மையை அறிய வேண்டின் அகமுடைய பரம்பொருளின் அருளியல் உண்மையை தெரிந்து கொண்டால்தான் முடியும். அவ்வருள் உண்மையை அறியாமல்தான் அவக்குவ மனிதன் தான் திரிமலவாசத்தால் முன்னிட்டு வினைக்கு ஒப்ப பிறவி எடுத்து எல்லா அவத்தைகளும் பட்டு கொண்டிருப்பதாக கருதி கொண்டிருந்தான். வினை பயனாய் உடற்பிறவி ஏற்படுவதும் ஊழ் விதிக்கு ஒப்ப சூழ் வாழ்வு உண்டாவதும் அறிந்தவர்களுக்கு நன்மை தீமைகளில் வெறுப்பு வெறுப்பு நீங்கி இருவினையை ஒப்ப நோக்கும் இயல்பும் தான் கெட்டு அதாவது கடவுளைத் தவிர தான் என்பது இல்லை. ஆதலின் கடவுளே தன் வண்ணமாகியிருந்து செயல் புரிந்து வருவதாக அறிந்து நின்ற இடத்து மலபரிவாகமும் சத்தி நிபாதமும் உண்டாகின்றதாம். இந்நிலையில் மனிதன் பதிபதத்து ஒன்றி கலந்து அதுவாகி மறைந்து விடுவது இயல்பாக உணரப்பட்டது. ஆனால் இப்பொழுது கடவுளான்ம நிலையை முதலாக கொண்டு நோக்கி பெரும்பயன் அடைய வேண்டி இருக்கின்றதாம். ஒன்றான கடவுள்தானே எங்கும் அகமிருந்து தன் உண்மை விளக்கத்தை வெளிப்படுத்துவான் வேண்டி தனது அருளேயே தன்னைச் சூழ ஒவ்வொரு வடிவாயும்
மேலும் மேலும் தோற்றியும் மறைந்தும் கொண்டிருக்க ஆணை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் எப்பொருள் வடிவம், எவ்வுயிர் வடிவம், எந்த வகை மக்கள், தேவர், நரகர், பூதர், பைசாசர்களின் வடிவும் கூட அந்த ஒன்றான பதி கொண்டிருக்கும் தன் அருளின் அனந்த வண்ண மாயா தோற்றக்கேடுடைய வடிவங்களே ஆகும். ஆகவே இன்றைய பக்குவ மனித வடிவும் அந்த கடவுள் அருளின் தோற்றமே அல்லாது வேறல்லவாம். இந்த கடவுளான்ம ரூபி ஆகிய உண்மை மனிதன் தன்னையும் தன் அகமிருக்கும் பேரருள் பெரும்பதியையும் தன்னை சூழ்ந்திலங்கும் அருளாலையில் வந்துள்ள வடிவையும் அறிகின்றான். மேலும் தான் பதியை விட்டு வேறாக இல்லாததால் தானே யாவின் யாவின் உள்ளுமிருந்து அங்கங்கு அதுவதுவாக விளங்குகின்றதாயும் உணர்கின்றான். மீண்டும் இந்த கடவுளான்ம ரூபியாகிய உண்மை மனிதன் தன்னையும் தன் அகமிருக்கும் பேரருள் பெரும்பதியையும் தன்னை சூழ்ந்திலங்கும் அருளாலையில் அருள் ஆணையில் வந்துள்ள வடிவையும் அறிகின்றான். மேலும் தான் பதியை விட்டு வேறாக இல்லாததால் தானே யாவின் உள்ளுமிருந்து அங்கங்கு அதுவதுவாக விளங்குகின்றதாயும் உணர்கின்றான். ஆகையால் தானே அக்கடவுளான்ம வடிவாய் பண்டே தொட்டு என்றும் எங்கும் இருந்து கொண்டு சூழ்வடிவம் பல பலவாக அகமுடையானின் அருளானைப்படி பெற்று வருவதாயும் உணர்கின்றான். உலகியல் தோற்றம் புறத்ததாய் இருக்கின்றது. ஒருவனுடைய தேகத் தோற்றமாகிய பிறப்பும் அதன் நியதி வாழ்வும் முடிவில் மறைவாகிய இறப்பும் தான் உலகினர் காண்கின்றனர். இறப்புக்கு பின் ஒருவனுடைய வரலாறு என்ன என்பது சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்றதில்லை. ஒருவனுடைய பருவுடல் அதாவது தூல தேகம் நீங்கிய விடத்து அதன் ஆவி வடிவம் வெளிப்பட்டு சூக்கும தேகத்தோடு உலவும் உண்மையை உளநூல் வல்லுனர் காண்கின்றனர். அந்த நுண்ணியல் ஆவி வடிவம் ஓர் ஒரு கால் பிறர் உளத்தில் படிந்து தன் முன் வரலாற்றை குறித்து சான்று தருதலும் உண்டாம். இதனை முன்பிறப்பு வரலாறாக கருதுகின்றனர். இதல்லாது அவ்வாவி வடிவம் பிறருட் பொருந்தி சிறிது நேரமிருந்து பல செயல்களை புரிய செய்வதும் உளநூலார் அனுபவமேயாம். இந்த உண்மையை அறியாதவர்கள் மறுபிறவி கொள்கையை மறுப்பர். ஒருவன் இறந்துவிட்டபின் அவன் பருவடிவை இழந்து விடுகின்றது என்பது கண்கூடு. அவன் இழந்த தேகம் சிதைந்து அழிந்துதான் போகின்றது. பின்னர் அவனை முன்னிருந்த உடல் வடிவினனாக காண முடிகின்றதில்லை. சூக்கும ஆவி வடிவினன் ஆகத்தான் காணக்கூடும். அந்த சூக்கும வடிவம் கருதுவார் உள்ளத்து கறந்து நின்று எப்பொழுதாவது தோன்றி மறைதலும் கூடும். ஆகையால் அச்சூக்கும ஆவி வடிவம் சிதைந்து ஒழிந்து மறுபிறப்பு அடைவதல்ல. இதனால்தான் ஒருவனுக்கு மறுபிறப்பில்லை என்று சில மதவாதிகள் கூறுகின்றனர். ஆனால் உண்மை என்ன? மனிதனுடைய உண்மை வடிவம் ஆன்மாவாய் இருக்கின்றதும் அது கடவுள்மயமாய் இருந்து ஒவ்வொரு வடிவு கொண்டு விளங்குவதும் ஆம். ஆகையால் கடவுளான்ம வடிவினனாகிய மனிதன் என்றென்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் அவன் மனித பிறவியுற்று மெய்யறிவு பெற்ற தருணம்தான் தன்னை அறியக்கூடியவனாய் உள்ளான். மற்ற பிறவி வடிவில் இருக்கும் போதெல்லாம் அந்த ஆன்மாவுக்கு தன் இருப்பு விளங்குகின்றதில்லையாம். இதனால் மனிதனுக்குத்தான் ஆன்மா உண்டு, பிற உயிரினங்களுக்கு ஆன்மா இல்லை என்று கருதுவது அறியாமை. பின்னர் இம்மானுட பிறப்பிலும் ஆன்ம ஞானம் அடைய பெறாதவரை இத்தேகம் ஆன்மாவுக்கு பலகாலம் ஏற்பட்டு நீங்கிக் கொண்டேதான் இருக்கின்றனவாம். இவையே அவ்வான்மா எடுக்கும் பல வேறு மனித பிறப்பாக பேசப்படுகின்றது. ஆன்ம உண்மையை அறிந்து கொள்ளாமல் புற வடிவத்தை மனிதனாக கொண்டு பிறப்பு இறப்பு வரலாற்றை பற்றி ஆய்ந்து கொண்டும் கொண்டாடிக்கொண்டும் இருப்பது எவ்வளவு அறியாமை. ஆன்ம உண்மையை அறிகின்ற போது மனிதன் சூழ்வடிவுக்கு அதீதத்தில் தாக்கற்று தனித்திருப்பது உணரப்படுகின்றது. அந்நிலையில் பொருந்தி உடற்பந்தத்தை உதறிவிட்டவன் விடுதலை அடைந்து விட்டவனாக கொள்ளப்பட்டது. அதுவே முக்தி நிலை. இரவா இரவா நித்திய நிலை என்றெல்லாம் போற்றிக்கொண்டனர். மேற்குறித்த அந்த கடவுளான்ம நித்திய நிலை இயற்கையுண்மை இயல் வடிவமேயாகும். அதுவாகத்தான் இதுவரை இருந்து வந்தான் மனிதன். ஆம், அப்படி இருந்தது உண்மையே. ஆனாலும்
அறிந்து பயனுறக் கொண்டு வாழப்படவில்லைதானே? இந்த ஆன்ம இயல் உன்னை அறியப்படாத நெடுங்காலம் கழித்து பின்னர் மனித பிறப்பில் மெய்யறிவு விளைவு உண்டான போது ஆன்ம உண்மை விளங்கினது மெய்யே. அவ்வான்ம ஞானத்தால் மட்டும் தான் அது என்ற பாவனா திட சங்கல்பத்தால் மனிதன் அதுவாக நிற்க முடிந்ததும் உண்மையே. அப்படி இருந்து மற்ற யாவையும் மறந்து அடங்கி போவதால் அவன் அடைந்த லாபம் என்ன? அறிவறிய ஆன்ம உண்மையை அறிந்திருந்தும் அதன் நித்திய விளக்கத்தை கொண்டு நித்தியமாய் விளங்காது உடலை இழந்து நஷ்டப்பட்டு வாழ்வற்று முன் எப்பொழுதும் இருந்த அறியப்படாத நிலைக்கு போய்விட்டது தான் கண்ட முடிவாம். அந்த கடவுளான்ம நிலை தெய்வீகமானதுதான். ஆனாலும் அதுவாயிருக்கும் மனிதன் அதுவாகவே வாழாதவரை முழு பயன் பெற்றவனாக மாட்டான். மனிதன் ஆன்ம இயல் வாழ்வு இப்படிப்பட்டது என்று அறிய நேர்ந்த சமயம்தான் உண்மையான அகவிளக்கம் உணர்ந்து கொள்ளப்படுகின்றது. அதாவது ஆன்மா கடவுட் சம்பந்தமுடையது, அக்கடவுளோ நிறையருட் செயலோடு உலகமெல்லாம் காரியப்பட்டு விளங்க விளக்கொண்டே இருக்கின்றார். ஆகையால் அக்கடவுள் மயமான மனிதன் அருள் அல்லது தயாவண்ணமாய் அகமிருந்து அனகமாக வாழ வேண்டியவனாகின்றான். இந்த அனகதயா வாழ்வே ஓர் ஆன்மாவுக்கு நித்தியானந்த வாழ்வை ஆக்கிக் கொடுக்கின்றதாம். எனவே ஆன்மாவின் அகவிளக்கம் கடவுள் தயவாக உள்ளதென தெளிந்து ஜீவதயா ஒழுக்கு நெறியால் அடைதல் முறையாம் வேண்டும். எனவே ஆன்மாவின் அகவிளக்கம் கடவுள் தயவாக உள்ளதென தெளிந்து ஜீவதயா ஒழுக்க நெறியால் அடைதல் முறையாம். அகவிளக்கம் கொண்ட ஆன்ம மனிதன் கடவுள் வண்ணமாய் என்றென்றும் இருக்கின்றவனாய் உள்ளான். அவன் தயா நெறி நின்று வாழ்கின்ற போதுதான் அக்கடவுளான்ம வடிவினனாக இருக்கின்றதையும் தன்னை சூழ பெருஞ்சோதி அகண்டமாய் இருந்து எவ்வுயிர் உருவும் எப்பொருள் வடிவும் ஆக்கி ஆக்கி அழிக்கப்பட்டு கொண்டுள்ளதையும் உணர்கின்றான். இதனால் தான் பிறப்பு இறப்பு இல்லாதவனாயும் தானே தனித்து யாவற்றில் உள்ளிருந்து அவை அவையாய் உருவெடுத்தும் விடுத்தும் கொண்டிருப்பனாயும் அறிகின்றான். ஆகையால் உலகில் தோன்றுகின்ற எவரையும் பற்றி அதிகம் விசாரித்து தெரிந்து கொள்ள முயலாது தன் அகவிளக்கத்தை ஓர்ந்து கொள்ளும் பொருட்டு அதன் ஏகதேச வடிவங்களாக அக உண்மையின் சிறு சிறு கூறுகளாக நேர்ந்த மட்டில் பிறரை பற்றி தெரிந்து கொள்ளுவதே போதுமானதாம். ஒன்றாக தனித்து விளங்கிக் கொண்டிருக்கும் தன் அருப்பேரனுபவத்தின் பொருட்டே எவருமாய் தோற்றி மறையும் சூழ்வுரு உலகை தயவு செயலுக்காக ஏற்றல்தான் திருவருள் ஆணை. அகத்திலிருந்து இவ் ஆணைதான் நம் அருட்பெரும்பதியால் சதா வெளியாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவே ஓங்கார பிரணவ மந்திரமொழியாக வெளிப்பட்டு எங்கெங்கும் நிறைந்து கொண்டே உள்ளதாகும். நிறைமொழி மாந்தரானையில் கிடந்த மறுமொழிதானே மந்திரம் என்று தொல்காப்பியத்தும் குறிக்கப்பட்டுள்ளது. சுத்த மன மோன நிலையில் உள்ளவன்தான் நிறைமொழி மனிதனாவான். அவனது அகநிலையில் கிடந்து அனகத்து செயல்பட்டு கொண்டே உள்ளதுதான் மூல மந்திர ஓங்காரத்தின் அருட்பெரு பிரபஞ்ச காரிய செயலெல்லாம் ஆகும். இவ் ஒலிவண்ண மந்திர மொழியின் விளக்கமே அடுத்து தலைப்பு எய்துகின்றது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு. இத்துடன் இந்த இரண்டாவது அத்தியாயம் நிறைவுறுகின்றது.